அனைவருக்கும் வணக்கம். கண்ண பாருங்க, இயல் 9 உரைநடை பகுதி, சட்டமேதை அம்பேத்கர். சரிங்களா, அம்பேத்கர் பற்றி இந்த உரைநடையில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நுழையும் முன் தன்னலமற்ற தலைவர்கள் பலர் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டனர். அவர்கள் தமது தொண்டினால் மக்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றனர். இந்திய மக்களுக்கு அரசியல் விடுதலையோடு சமூக விடுதலையும் கிடைக்கும் போதுதான் இந்தியா முழுமையான விடுதலை பெற்ற நாடாக இருக்க முடியும் என்று கருதி உழைத்த தலைவர் ஒருவரை பற்றி அறிவோம். சரிங்களா, பாருங்க, அம்பேத்கர். விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவருடைய முழுப்பெயர் என்னது? பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவர் சமூக சீர்திருத்தவாதியாக மட்டுமல்லாமல் மிக சிறந்த பொருளியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் விளங்கினார். சிறந்த எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் மக்களால் போற்றப்பட்டார். இவருடைய பிறப்பு பாருங்கள், அம்பேத்கர் 1891 ஏப்ரல் திங்கள் 14 நாள் ராம்ஜி சக்பால் பீமாபாய் இணையாருக்கு 14வது குழந்தையாக பிறந்தார். இவரோட பெற்றோர்கள் யார் அப்படின்னா, ராம்ஜி சக்பால் பீமாபாய். இவரது ஊர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த அம்பவாதே. சரிங்களா, இவருடைய தந்தை இராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். கல்வி. அம்பேத்கர் சதாராவில் உள்ள பள்ளியில் தமது கல்வியை தொடங்கினார். இவர் ஒடுக்கப்பட்ட பிரிவைச் சேர்ந்தவர் என்பதால் பள்ளி பருவத்திலேயே பல அவமதிப்புகளுக்கு ஆளானார். இவர் மிகவும் வந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிரிவு அப்படிங்கிறதுனால நிறைய அவமதிப்பை வந்து பள்ளி பருவத்திலேயே சந்தித்தவர். மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக விளங்கினார். இதனால் பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர் என்னும் தம் பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று மாட்டிக்கொண்டார். பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர் அப்படிங்கிற இவருடைய பெயரை வந்து மகாதேவ் அம்பேத்கர் அந்த ஆசிரியர் மீது கொண்ட பற்றின் காரணமாக எப்படி மாற்றிக்கிட்டார் அப்படின்னா, பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கொண்டார். 1904 இவருடைய குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்தது. அங்கு எல்பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தார். குடும்பத்தில் மிகவும் வறுமை சூழ்ந்த நிலையிலும் கல்வியை விடாமல் தொடர்ந்த அவர் 1907 தமது பள்ளி படிப்பை முடித்தார். பிறகு பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்து 1912 இளங்கலை பட்டம் பெற்றார். சிறிது காலம் பரோடா மன்னரின் அரண்மனையில் உயர் அலுவலராக பணியாற்றினார். அமெரிக்காவில் உயர்கல்வி. பரோடா மன்னர் சாயாஜிராவ் பரோடா மன்னர் வந்து அவருடைய பெயர் என்ன அப்படின்னா சாயாஜிராவ் உதவியுடன் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றார். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார். 1915 பண்டைகால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார். இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் ஆய்வு கட்டுரை ஒன்றை படைத்தளித்தார். அதை சிறு புத்தகமாகவும் வெளியிட்டார். அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் இதுவே. பின்னர் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது. அடுத்து பாருங்கள், 1920 பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்றார். அங்கிருந்த பல நூல்களில் தமது பெயரை பதிவு செய்து கொண்டார். நூலகம் திறக்கும் போது முதல் ஆளாக நுழைந்து மூடும்போது
அதாவது லைப்ரரி திறக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் ஆளாகவே போயிடுவாங்க. கடைசியாக வரும்போது இவர் கடைசியாக தான் வந்து வருவாராம். இத்தகைய அயராத உழைப்பின் பயனாக 1921 முதுநிலை அறிவியல் பட்டமும் 1923 ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டமும் பெற்றார். அதே ஆண்டில் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார். சமூக பணிகள் பாருங்கள். படிப்பை முடிந்து இந்தியா திரும்பினார் அம்பேத்கர். இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக போராட்டங்களில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டார். அது மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க போராட வேண்டும் என்று முடிவு செய்தார். 1924 ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவினார். இவ்வமைப்பின் மூலம் தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் சமுதாய உரிமைக்காக போராடினார். 1930 லண்டனில் நடைபெற்ற பட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படும் முன் என் மக்களுக்கு நியாயமாக, பட்டமேசை மாநாடு போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போகிறாரு, என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறினார். இங்கே பாருங்கள், தெளித்து தெளிவோம். அம்பேத்கரின் பொன்மொழிகள் என்ன? நான் வழங்கும் தெய்வங்கள் வந்து மூன்றுன்னு சொல்லியிருக்காங்க. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுய மரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை. சரிங்களா, இதே மாதிரி நம்மளும் கடைபிடிக்கணும். அடுத்தது பாருங்கள், பூனா ஒப்பந்தம். ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என்று 2வது வட்டமேஜை மாநாட்டில் அம்பேத்கர் வலியுறுத்தினார். இதன் விளைவாக ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும், ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளிக்கும் இரட்டை வாக்குரிமை. சரிங்களா, இரட்டை வாக்குரிமை வழங்கப்பட்டது. ஆனால் இதை ஏற்க மறுத்த காந்தியடிகள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார். இதன் விளைவாக 1931 செப்டம்பர் திங்கள் 24 காந்தியடிகளும் அம்பேத்கரும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டனர். அதன்படி ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி வழங்குவது என முடிவு செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தமே பூனா ஒப்பந்தம் எனப்படும். அடுத்தது பாருங்கள், சுதந்திர தொழிலாளர் கட்சி. 1935 மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி பொது தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. ஏழை விவசாயிகள், தொழிலாளர்கள் ஆகியோரின் நலனை பாதுகாக்க தேர்தலில் போட்டியிட அம்பேத்கர் விரும்பினார். சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டார். இவர் ஆரம்பித்த கட்சியினுடைய பெயர் என்ன? சுதந்திர தொழிலாளர் கட்சி. அவர் வெற்றி பெற்றதுடன் அவரின் கட்சி வேட்பாளர்கள் 15 வெற்றி பெற்றனர். இவர் வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் இவரை சேர்ந்த எல்லா கட்சி வேட்பாளரும் வந்து 15 வேட்பாளர்கள் வந்து நின்னாங்க. அந்த 15 வந்து வெற்றி பெற்றனர். அடுத்தது தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர். அம்பேத்கர் இந்திய சமூக அமைப்பில் நிலவிய ஜாதி அமைப்பையும் தீண்டாமை கொடுமைகளையும் எதிர்த்து தீவிரமாக போராடினார். ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை 1927 துவங்கினார். சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் இவர் சமாஜ் சமாத சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கினார். 1930 நாசிக்கோவில் நுழைவு போராட்டத்தினை நடத்தி வெற்றி கண்டார். தெரிந்து தெளிவோம், கவனிங்க. இரட்டைமலை சீனிவாசன். இந்தியர்களுக்கு அரசியல் உரிமை வழங்குவதை பற்றி முடிவு செய்ய 1930 நவம்பர் திங்கள் இங்கிலாந்தில் 1வது வட்டமேஜை மாநாடு நடைபெற்றது. ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாளராக அம்பேத்கருடன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராவ் பகதூர், இரட்டைமலை சீனிவாசனும் கலந்து கொண்டார். அடுத்தது பாருங்கள், அரசியல் அமைப்பில் அம்பேத்கரின் பங்கு. 1947 ஆகஸ்ட் திங்கள் 15 இந்தியா விடுதலை பெற்றது. ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைந்த அரசில் அம்பேத்கர் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார்.
1947 ஆகஸ்ட் திங்கள் 29ஆம் நாள் அரசியல் நிர்ணய மன்றம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது. அதன்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கர் தலைமையில் அவர் உட்பட 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டது. இக்குழுவில் கோபால்சாமி, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, கே எம் முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, மாதவராவ், டிபி கைதான் ஆகியோர் உறுப்பினராக இடம்பெற்றனர். இக்குழு தனது அறிக்கையை 1948 பிப்ரவரி 21இல் ஒப்படைத்தது. அம்பேத்கர் தலைமையிலான சட்ட வரைவு குழு அப்பொழுது மக்களாட்சி நடைபெற்ற நாடுகள் பலவற்றிலிருந்து இந்திய நடைமுறைக்கு பொருந்தும் சட்டக்கூறுகளை இந்திய அரசியலமைப்பு வரைவில் சேர்த்தது. அரசியல் தெரிந்து தெளிவோம் கவனிங்க. அரசியல் அமைப்பு சட்டம். உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடாக இந்தியா விளங்குகிறது. இந்நாட்டில் பல்வேறுபட்ட இன மொழி சமயங்களை சார்ந்த மக்கள் வாழ்கின்றனர். இவர்களை ஒன்றிணைக்க ஆட்சி நடத்த அடிப்படையான சட்டம் தேவைப்படுகிறது. இச்சட்டத்தினேயே அரசியலமைப்பு சட்டம் என்பர். உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் அந்தந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டே இயங்குகின்றனர். அது எழுதப்பட்டதாகவோ அல்லது எழுதப்படாதாகவோ இருக்கக்கூடும். அடுத்தது பாருங்கள், இங்கிலாந்து, ஐக்கிய அமெரிக்கா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, சோவியத் யூனியன், ஜெர்மனி, தென்னாப்பிரிக்கா முதலிய நாடுகளின் சட்டங்களையும் ஆராய்ந்து இந்திய நாட்டிற்கான சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் அமைப்பு சட்டம் குடிமக்களின் உரிமைகளுக்கு பல வகைகளில் பாதுகாப்பை அளிப்பதாக அமைந்தது. இது மிக சிறந்த சமூக ஆவணம் என வரலாற்று ஆசிரியர்களால் போராட்டப்படுகிறது. புத்த சமயம் மீது பற்று. அடுத்தது பாருங்கள், அம்பேத்கர் புத்த சமய கொள்கைகளின் மீது ஈடுபாடு கொண்டார். இலங்கையில் நடைபெற்ற புத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்டார். அவர் உலக பௌத்த சமய மாநாடுகளிலும் கலந்து கொண்டார். 1956ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் நாள் நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அவர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகம் அவரது மறைவுக்கு பின் 1957ஆம் ஆண்டு வெளியானது. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தம் வாழ்நாள் முழுவதும் உழைத்த அம்பேத்கர் 1956ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் நாள் காலமானார். அவருடைய மறைவுக்கு பின் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1990ஆம் ஆண்டு அவருக்கு வழங்கப்பட்டது. அடுத்தது பாருங்கள், கற்பவை கற்றபின் சமூக சீர்திருத்தத்திற்கு உழைத்த பிற தலைவர்களின் பெயர்களை பட்டியலிடுங்க. இன்னும் நிறைய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த தலைவர்களுடைய பெயர்லாம் எழுதணும். அம்பேத்கரின் பண்புகளாக நீங்கள் உணர்ந்தவற்றை எழுதுக. அவருடைய பண்புகள் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். பூனா ஒப்பந்தம் டேஸ் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது. இரட்டை வாக்குரிமை. சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாத சங்கம். அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு டேஸ் விருது வழங்கியது. பாரத ரத்னா. அடுத்தது பாருங்கள், போட்டிட்டு இடத்தை நிரப்புக. புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் என்னது? புத்தரும் அவரின் தம்மமும். சரிங்களா, புத்தரும் அவரின் தம்மமும். புக்கில் இருக்கு, எழுதிக்கோங்க. அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர். அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் என்ன? கட்சி நிறுவினார்? சுதந்திர தொழிலாளர் கட்சி. சுதந்திர தொழிலாளர் கட்சி.
அடுத்தது பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் டேஸ் சென்றார். எங்கே போனாங்க? லண்டன். எழுதிக்கோங்க, குருவினை பாருங்க. அம்பேத்கர் தன் பெயரை ஏன் மாற்றிக்கொண்டார்? குருவினா ஒன்று. பாருங்க, மகாதேவ், மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக விளங்கினார். இதனால் பீமாராவ் சர்பால் அம்பவாதேகர் என்னும் தம் பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார். குருவினா ஒன்று. அடுத்தது பாருங்க, ரெண்டாவது குருவினா, தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் மேற்கொண்ட பணிகள் இரண்டினை எழுதுக. இரண்டு பணிகள் மட்டும் எழுதினா போதும். பாருங்க, இரண்டு பணிகளும் குருவினா ரெண்டு. அடுத்தது பாருங்க, மூணாவது குருவினா, வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ளும் முன் அம்பேத்கர் கூறியது யாது? பாருங்க, என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ, இதிலிருந்து இது வரையும். குருவினா மூணு. அடுத்தது பாருங்க, சிறுவினா, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக அம்பேத்கர் ஆற்றிய பணிகள் யாவை? இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக அம்பேத்கர் ஆற்றிய பணிகள், அரசியலமைப்பு சட்டம் இருக்குல்லையா, அரசியலமைப்பு சட்டம், இதில் இருந்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்ல இருந்து இருவரையும் சிறுவினா ஒன்று. அடுத்தது பாருங்க, ரெண்டாவது சிறுவினா, அம்பேத்கரின் முதல் தேர்தல் வெற்றி குறித்து எழுதுக. சிறுவினா ரெண்டு. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, சிறுவினா மூணு. சிறுவினா மூணு இல்லை, அதுக்கப்புறம் பாருங்க, நெடுவினா கொடுத்துருக்குறாங்க. பூனா ஒப்பந்தம் பற்றி எழுதுக. பூனா ஒப்பந்தம், பூனா ஒப்பந்தம் முழுவதும் வரும் நெடுவினாவுக்கு. நெடுவினா ஒன்று. சரிங்களா, ஓகே. உங்களுடைய பாட ஏட்டில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, இந்த நெடுவினா எழுத போகிறீங்க. நெடுவினா உங்கள் பாட ஏட்டில், இந்த நெடுவினா மட்டும் எழுதிக்கோங்க. குருவினாவும் சிறுவினாவும் உங்கள் பாட ஏட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்வுக்கு சொல்லும் போது கண்டிப்பாக சொல்லுவேன். புரிஞ்சுதா? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.